இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் கிராமப்புற வீடு கட்டும் திட்டம். உத்தரப்பிரதேசத்தில் 6 லட்சம் பயனாளிகளுக்கு நிதி உதவியை வழங்கினார் பிரதமர் மோடி. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என மக்களவை சபாநாயகர் அறிவுறுத்தல். மாலத்தீவு, நேபாளம் உள்பட 6 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்கியது இந்தியா. மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் திருமணத்திற்கு சென்ற 14 பேர் பலி. வணக்கம், விரிவான செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 13823 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் கொடூரம் சமீப காலமாக குறைந்து வருகிறது. தினமும் புதிதாக தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கையும் பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 13823 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,05,95,660 அதிகரித்துள்ளது. அதேபோல் தொற்று பாதிப்பால் இன்று ஒரே நாளில் 162 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,52,718 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் இன்று ஒரே நாளில் 16,988 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,02,45,741 உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்கு 1,97,201 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 610,000 பயனாளிகளுக்கு 2,691 கோடி நிதி உதவியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவித்துள்ளார். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே முதல் தவணை தொகையை பெற்ற 80,000 பயனாளிகளுக்கான இரண்டாவது தவணை தொகை, 5,30,000 பயனாளிகளுக்கான முதல் தவணை தொகை ஆகியவை தற்போது விடுக்கப்பட்டுள்ள நிதி உதவியில் அடங்கும். 2022க்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும் என பிரதமர் அறிவித்ததற்கிணங்க கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் என்ற பெயரிலான முன்னோடி திட்டம் 20 நவம்பர் 2016 அன்று தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 1,26,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் 100% நிதி உதவியாக தலா 1,20,000 மற்றும் 1,30,000 வழங்கப்படுகிறது. கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுக்கு யூனிட் நிதி உதவி தவிர மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் திறன் பயிற்சி பெறாத தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் வழங்கப்படுவதோடு கிராமப்புறங்களுக்கான தூய்மை இந்தியா இயக்கம் அல்லது வேறு பிற பிரத்யேக நிதி உதவி திட்டத்தின் கீழ் நவீன கழிப்பறைகள் கட்டுவதற்காகவும் 12,000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. மத்திய அரசு மற்றும் மாநில யூனியன் பிரதேச அரசுகளின் பிற திட்டங்களுடன் இணைந்து பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்பு, மின்சார இணைப்பு, ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகளும் செய்து தரப்படுகிறது. டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் முற்றுகை போராட்டம் இன்று 57வது நாளாக நீடித்து வருகிறது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு விவசாய சங்க தலைவர்களுடன் 9 சுற்றுகளாக பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. 10வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தாலும் விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தீவிரமாக்கி வருகின்றனர். 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று டெல்லியில் 1,00,000 டிராக்டர்கள் பங்கேற்கும் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதற்கு இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை.
டெல்லிக்கு வெளியே போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர். அதை ஏற்க மறுத்துள்ள விவசாயிகள் டெல்லி நகருக்கு தான் போராட்டம் நடத்துவோம் என்று பிடிவாதமாக கூறி வருகிறார்கள். டெல்லிக்குள் டிராக்டர் பேரணியை நடத்த அனுமதி அளிக்கும்படி டெல்லி காவல்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து விவசாய சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். டெல்லியில் டிராக்டர் பேரணிக்கு அனுமதி அளிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக காவல்துறை முடிவு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறிவிட்டதால் காவல்துறையிடம் முறைப்படி அனுமதி கோரியுள்ளனர். இந்நிலையில் குடியரசு தினத்தன்று டெல்லியில் நடத்த திட்டமிட்டிருக்கும் டிராக்டர் பேரணிக்கு தடை கோரிய மத்திய அரசின் வழக்கு மற்றும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பான பிற வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டிராக்டர் பேரணிக்கு தடை கோரிய இடைக்கால மனுவை விசாரிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். ஏற்கனவே கூறியது போன்று விவசாயிகள் போராட்டத்திற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள டெல்லி காவல்துறைதான் முடிவு எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். முடிவு எடுக்க வேண்டிய அதிகாரிகளே நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்திருப்பதை ஏற்க முடியாதது. எனவே மத்திய அரசு தனது மனுவை திரும்ப பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மும்பையில் 25ஆம் தேதி நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்தில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, சரத்பவார் பங்கேற்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மும்பையில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்தில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பங்கேற்க இருப்பதாக தேசியவாத காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் மாநில அமைச்சருமான நவாப் மாலிக் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, மும்பையில் சில விவசாய அமைப்புகள் வருகிற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை போராட்டம் நடத்த உள்ளனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி எல்லைகளில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. 25ஆம் தேதி ஆசாத் மைதானில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்தில் எங்களது கட்சி தலைவர் சரத்பவார் பங்கேற்று ஆதரவு தெரிவிக்கிறார். முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மற்றும் எங்களது கூட்டணி கட்சி தலைவர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று அவர் கூறினார். மாவோயிஸ்டுகளை விட மிகவும் ஆபத்தானது பாரதிய ஜனதா தான் என மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மேற்கு வங்காள சட்டசபை தேர்தல் 3 மாதங்களில் நடைபெற உள்ளதால் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேற்று புருலியா மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அதில் அவர் பேசிய போது, அரசியல் என்பது புனிதமான சித்தாந்தம் சம்பந்தப்பட்டது. ஆடையை மாற்றுவது போல அதை தினந்தோறும் மாற்றக்கூடாது. பாரதிய ஜனதாவில் சேர விரும்புபவர்கள் வெளியேறலாம், ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு தலைவணங்க மாட்டோம். ஏனென்றால் மாவோயிஸ்டுகளை விட மிகவும் ஆபத்தானது பாரதிய ஜனதா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாவட்டத்தில் உள்ள ஆதிவாசி மக்களை பொய் வாக்குறுதிகளை அளித்து பாரதிய ஜனதா ஏமாற்றியது என்று அவர் பேசினார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 29ஆம் தேதி தொடங்குகிறது. மாநிலங்களவை 9 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும். மக்களவை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். இது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்துக்குள் கேன்டீன் இயங்காது என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே உணவு வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த முறை கேள்வி நேரம் மற்றும் 0 நேரம் உண்டு என கூறிய அவர், கேள்வி நேரம் 1 மணி நேரம் இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் ஜனவரி 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாலத்தீவு, நேபாளம் உள்பட 6 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை இந்தியா இன்று வழங்கியது. உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் இந்தியாவில் துவங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் அண்டை நாடுகளான மாலத்தீவுகள், வங்கதேசம், நேபாளம், மியான்மர், சீசல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு உதவி அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் உள்நாடு வெளிநாடு தேவையை பொறுத்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. நேதாஜி பிறந்த நாள் துணிச்சல் தினமாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 125வது பிறந்த நாள் வருகிற 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த நாளை துணிச்சல் தினமாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதை மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் ஜோஷி அறிவித்தார். அவர் மேலும் கூறிய போது 23ஆம் தேதி கொல்கத்தாவில் நடக்கும் முதலாவது துணிச்சல் தின விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தேசிய நூலக மைதானத்தில் நேதாஜி தொடர்பான கண்காட்சியை திறந்து வைக்கிறார். நேதாஜி அமைத்த இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றியவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் மோடி கௌரவிக்கிறார். நேதாஜியின் 125வது பிறந்த நாளை ஓராண்டு முழுவதும் கொண்டாடுவதற்கான திட்டங்களை வகுக்க பிரதமர் தலைமையில் 85 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கொரோனா தொற்று பரவலால் எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஏற்பட்ட உற்பத்தி இழப்பே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தினந்தோறும் மாற்றி அமைத்து வருகின்றன. இதனால் பெட்ரோல் டீசல் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை முன் எப்போதும் இல்லாத அளவு உயர்ந்துள்ள நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறும்போது, கொரோனா ஊரடங்கு காரணமாக எண்ணெய் வள நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வதை குறைத்துள்ளன. சில மாதங்களுக்கு முன் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 35 டாலராக இருந்த நிலையில் தற்போது உற்பத்தி குறைவால் விலை 55 டாலராக அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 80% அளவுக்கு வெளிநாடுகளையே சார்ந்திருப்பதால் அங்கு ஏற்படும் விலை ஏற்ற இறக்கங்கள் இந்தியாவையும் பாதிக்கிறது. இதனால் சூரிய எரிசக்தி உற்பத்தி, மின்சார வாகன பயன்பாடு, பெட்ரோலில் எத்தனால் கலப்பது உள்ளிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றார். கொரோனா நோய் தொற்று காரணமாக 2020ஆம் ஆண்டுக்கான நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் சற்று தாமதமாக நடத்தப்பட்டன. அதில் மாணவ மாணவிகள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டது. இதற்கிடையே 2021ஆம் ஆண்டுக்கான நீட் ஜேஇஇ தேர்வுகள் விரைவில் நடைபெற இருக்கின்றன. கொரோனா காரணமாக பல்வேறு மாநிலங்களில் மாணவ மாணவிகளின் சுமைகளை குறைப்பதற்காக பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையில் நீட் ஜேஇஇ தேர்வுக்கான பாடத்திட்டங்களில் ஏதாவது மாற்றம் வருமா என்று பலரும் எதிர்பார்த்து இருந்தனர். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் 2021ஆம் ஆண்டு நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களில் எந்த மாற்றமும் இருக்காது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. ஜேஇஇ தேர்வை பொறுத்தவரையில் முந்தைய ஆண்டு பாடத்திட்டத்தின்படியே தேர்வு நடைபெறும். ஆனால் கூடுதலாக விருப்பத் தேர்வுகள் அறிமுகம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி இயற்பியல், வேதியியல், கணிதம் பாடப்பிரிவிலிருந்து தலா 30 வினாக்கள் வீதம் 90 வினாக்கள் கேட்கப்படும் என்றும், அதில் இயற்பியல், வேதியியல், கணிதத்தில் தலா 25 வினாக்கள் வீதம் 75 வினாக்களுக்கு பதில் அளித்தால் போதும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீட் தேர்வு தொடர்பாக வினாக்கள் கேட்கப்படும் முறை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அந்த தேர்வும் ஜேஇஇ தேர்வு போல விருப்பத் தேர்வுகளாக நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. பனிமூட்டம் காரணமாக சாலையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி மாவட்டம் துப்குரி நகரில் நேரிட்ட சாலை விபத்தில் சிக்கி 14 பேர் பலியாகினர், 18 பேர் காயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் 4 சிறுவர்களும் அடங்குவர். அனைவரும் 3 கார்களில் திருமணத்திற்கு சென்றபோது இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர். திருமண நிகழ்ச்சிக்காக 3 கார்களில் புறப்பட்ட உறவினர்கள் துப்குரி அருகே தவறான சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே கற்கள் ஏற்றி வந்த லாரி மீது கார்கள் வேகமாக மோதியது.
ஒரு கார் மோதிய வேகத்தில் அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்த இரண்டு கார்களும் விபத்தில் சிக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பனி மூட்டம் காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த காவலர்களும் அருகே இருந்த கிராம மக்களும் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். 18 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லாரியின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் இராணுவ ரகசியங்கள் ஒரு பத்திரிகையாளருக்கு கொடுக்கப்பட்டது கிரிமினல் நடவடிக்கை என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் ராகுல் காந்தி கூறிய போது இந்தியாவின் இராணுவ ரகசியங்கள் ஒரு பத்திரிகையாளருக்கு கொடுக்கப்பட்டது கிரிமினல் நடவடிக்கை என்றார். இந்திய இராணுவம் பாகிஸ்தான் பகுதியில் நடத்திய பாலக்கோட் தாக்குதல் மற்றும் புல்வாமா பகுதியில் 40 இராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான ஊடகவியலாளர் அர்னாப் கோஸ்வாமியின் வாட்ஸ்அப் உரையாடல் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்திய இராணுவத்தின் ரகசியங்களை ஒரு பத்திரிகையாளருக்கு கசிய விட்டிருப்பது கிரிமினல் நடவடிக்கை. தகவல்களை வெளியிட்டவர் மற்றும் பெற்றுக்கொண்டவர் என இரு தரப்பின் மீது வழக்கு பதிய வேண்டும். பிரதமர், உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள், விமானப்படை தளபதி, தேசிய பாதுகாப்பு அமைப்பிற்கு மட்டுமே பாலக்கோட் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறினார். வசாய் பகுதியில் சாலையில் விழுந்த பையை பெண்ணொருவர் எடுத்து செல்லும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவு. நாக்பூரில் தாண்டவ் தொடருக்கு எதிராக பஜ்ரங் தள் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். தாண்டவ் தொடருக்கு எதிரான புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் தகவல். தானா சுவாமி நாராயண் அரங்கில் பயங்கர தீ விபத்து. பிரபல கிறிஸ்தவ மத போதகரான பால் தினகரனுக்கு சொந்தமான வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இயேசு அழைக்கிறார் என்ற பெயரில் மத போதனை நிகழ்ச்சியை நடத்தி வருபவர் பிரபல கிறிஸ்தவ மத போதகர் பால் தினகரன். இவர் மீது வரி ஏய்ப்பு, வெளிநாட்டு முதலீடு ஆகிய தொடர்பாக வருமான வரித்துறைக்கு புகார்கள் சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் உள்ள இவரது வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை பாரிமுனை, அடையாறு, கோவை காருண்யா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 28 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மத போதகரின் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வசாய் பகுதியில் நகை மற்றும் பணத்துடன் கூடிய பை சாலையில் விழுந்த நிலையில் பெண் ஒருவர் அதனை எடுத்து செல்லும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. வசாய் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த பெண் ஒருவரின் பை நழுவி சாலையில் விழுந்தது. அதனை பெண் ஒருவர் எடுத்து செல்லும் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண் கூறிய போது பையில் 7 பவுண்ட் நகை மற்றும் 50,000 ரூபாய் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் கேமரா பதிவை ஆய்வு செய்து விசாரணை நடத்திய நிலையில் சாலையில் கிடந்த பையை எடுத்து சென்ற பெண் வேறு நபரிடம் அதனை கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். நாக்பூரில் பஜ்ரங் தள் அமைப்பினர் தாண்டவ் இணையதள தொடர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தாண்டவ் இணையதள தொடரில் இந்து கடவுளை அவமதித்ததாக வந்த புகாரை தொடர்ந்து நாக்பூரில் பஜ்ரங் தள் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக
தாண்டவ் தொடர் குழுவினர் பொது மன்னிப்பு கோரிய நிலையில் பல்வேறு இந்து அமைப்பினர் தாண்டவ் தொடர் தடை செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நாக்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் பதாகைகளை ஏந்தியபடி கோஷமிட்டனர். தாண்டவ் இணையதளத்திற்கு எதிரான புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஸ்முக் தெரிவித்துள்ளார். தாண்டவ் இணையதள தொடரில் இருந்து கடவுளை அவமதித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஸ்முக் தெரிவித்துள்ளார். தாண்டவ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இது தொடர்பாக பொது மன்னிப்பு கோரியுள்ளார். எனினும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராம் கதம் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனில் தேஸ்முக் தெரிவித்துள்ளார். தாண்டவ் இணையதளம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் நடிகர் சயீத் அலிகான் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தாண்டவ் இணையதள தொடரில் இந்து மத கடவுளை அவமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பல்வேறு இந்து அமைப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொடரில் நடித்துள்ள சயீப் அலிகானின் வீட்டிற்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாந்த்ரா மேற்கு பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு முன்னர் காவல்துறை வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாலசொப்பராவில் பெண் ஒருவரின் தங்க சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாலசொப்பரா பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரின் தங்க சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பறித்து சென்றனர். இக்காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. நாலசொப்பரா மேற்கு பகுதியில் உள்ள சிருஷ்டி ஹைட்ஸ் வளாகம் அருகில் சாலையில் சென்ற பாக்கியஸ்ரீ என்ற பெண்ணிடம் இருந்து மர்ம நபர்கள் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இரவு 8:30 நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தானா பஞ்ச் பகாடி பகுதியில் உள்ள சுவாமி நாராயண் அரங்கில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தால் கடும் பரபரப்பு நிலவியது. தானா மேற்கு பஞ்ச் பகாடி பகுதியில் உள்ள சத்ரஞ்ச் வேஃபர்ஸ் கடை அருகில் அமைந்துள்ள சுவாமி நாராயண் அரங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ பகுதிக்கு 2 வாகனங்கள் மற்றும் 1 டேங்கருடன் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். சம்பவ பகுதியில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். மின்வாரிய துறை அதிகாரிகளும் அப்பகுதியில் ஆய்வு நடத்தினர். தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜால்னாவில் போலி திருமண சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜால்னா பகுதியில் திருமண தகவல் நிலையம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டதாக 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குஜராத்தை சேர்ந்த பியூஸ் என்பவர் சந்தன் ஜிரா காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் தன்னை மோசடியாக திருமணம் செய்ததாக புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி 5 பேரை கைது செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 2 நாட்கள் காவல்துறை காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நாசிக்கில் மாசு குடிநீர் பிரச்சினை தொடர்பாக சிவசேனா மாநகராட்சி உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். நாசிக் மாநகராட்சியில் மாசு குடிநீர் குறித்து நடைபெற்ற விவாதத்தில் சிவசேனா கட்சி மாநகராட்சி உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். மேஜை நாற்காலிகளை இழுத்து ரகளை செய்தனர். நாசிக் ரோடு பகுதிக்கு தர்ணா பம்பிங் நிலையத்திலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மாநகராட்சி பொதுக்குழு கூட்டத்தில் சிவசேனா மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் மாநகராட்சி வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. நெல்லை புறவழி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு விட்டு பரோட்டா சிக்கன் வாங்க கடையில் காத்து கொண்டிருந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வழிப்பறி கொள்ளையர்கள் 4 பேரை சினிமா பாணியில் காவல்துறையினர் கைது செய்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அடுத்த கே புதூர் பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் தனியார் நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். நேற்றைய தினம் பணி நிமித்தமாக நெல்லை ரெட்டியார்பட்டி அருகே உள்ள தனது நண்பரை பார்க்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் நெல்லை ரெட்டியார்பட்டி நாகர்கோவில் புறவழி சாலையில் வந்து கொண்டிருந்தபோது சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட காரில் இருந்த நான்கு பேர் முகவரி கேட்பதை போன்று செந்தில்குமார் வாகனத்தை வழிமறித்து நிறுத்தியுள்ளனர். செந்தில்குமாரும் உதவி கேட்பதை போல நின்று கொண்டிருந்த நபர்களை பார்த்து வாகனத்தை நிறுத்தி அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென செந்தில்குமாரை கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் தாக்கி அவரிடமிருந்த 3 பவுன் தங்கச் செயின் மற்றும் கையில் இருந்த 5000 ரொக்க பணத்தை வழிப்பறி செய்துள்ளனர். கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட செந்தில்குமார் சம்பவ இடத்தில் செய்வது அறியாது நின்று கொண்டிருந்த நிலையில் காரில் ஏறி 4 பேரும் தப்பி சென்றனர். உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மொபைல் மூலம் சம்பவம் குறித்து தகவல் அளித்த செந்தில்குமார் காரில் இருந்தவர்கள் மற்றும் காரின் அடையாளம் குறித்து தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து காவல்துறையினர் வயர்லெஸுக்கு தகவல் பரிமாறப்பட்டது. வழிப்பறி சம்பவம் குறித்தும் காரின் அடையாளம் குறித்தும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடும் முயற்சியில் இறங்கினர். நெல்லை புறவழி சாலை அருகே உள்ள பிரபல அசைவ உணவகத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட காரின் அடையாளங்களுடன் ஒரு கார் இருப்பதை கண்ட ரோந்து பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ஆதாம் அலி மற்றும் காவல்துறையினர் உணவகத்தில் உணவு வாங்க செல்வது போன்று உள்ளே சென்ற நிலையில் கொள்ளையர்கள் 4 பேரும் பரோட்டா சிக்கன் ஆர்டர் செய்துவிட்டு அதனை வாங்குவதற்காக காத்து கொண்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அதிரடியாக சினிமா பாணியில் கொள்ளையர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். 4 பேரையும் கைது செய்து பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு காவல் நிலையம் கொண்டு சென்ற நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் பிடிபட்ட 4 நபர்களிடம் இருந்து சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் சொகுசு கார் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவலும் காவல்துறைக்கு தெரிய வந்தது. பிடிபட்டவர்களிடம் நடந்த முதற்கட்ட விசாரணையில் 4 நபர்களும் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு புறப்பட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் வழிப்பறி செய்து பணம் நகை ஆகியவை கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. இவர்கள் நெல்லை மாவட்டத்தில் கைவரிசை காட்டிவிட்டு கன்னியாகுமரி கேரள மாநிலம் வழியாக மீண்டும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் செல்ல திட்டமிட்டு இருந்ததும் செல்லும் வழிகளில் கொள்ளையடித்துவிட்டு செல்வதற்காக திட்டம் தீட்டி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு காவல்துறையினர் பிடிபட்ட 4 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வெளியிட்டார். இதன்படி மாவட்டத்தில் 13,53,159 வாக்காளர்கள் உள்ளனர். நெல்லை மாவட்ட இறுதி வாக்காளர் வெளியிடும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியலை வெளியிட மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் பெற்றுக்கொண்டார். இந்த பட்டியலின்படி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 662,326 பேரும் பெண் வாக்காளர்கள் 690,732 பேரும் இதர 101 பேரும் என மொத்த வாக்காளர்கள் 13,53,159 பேர் ஆவர். 1/1/2020 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு 16/11/2020 முதல் 15/12/2020 வரை நடந்த சிறப்பு சுருக்க முறை திருத்தம் நடைபெற்றது. இதன்படி புதிதாக 20,124 ஆண் வாக்காளர்களும் 22,626 பெண் வாக்காளர்களும் இதர 12 நபர்கள் என மொத்தம் 42,762 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் கிராமப்புற வீடு கட்டும் திட்டம். உத்தரப்பிரதேசத்தில் 6 லட்சம் பயனாளிகளுக்கு நிதியுதவியை வழங்கினார் பிரதமர் மோடி.
அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிசிஆர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என மக்களவை சபாநாயகர் அறிவுறுத்தல். மாலத்தீவு நேபாளம் உட்பட 6 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்கியது இந்தியா. மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் திருமணத்திற்கு சென்ற 14 பேர் பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வணக்கம்.